அனைவருக்கும் வணக்கம். தற்போது கிடைக்கப்பெற்றுள்ள முக்கிய செய்தி குறித்து காண்போம். துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகம் இன்று ட்விட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில், அமீரகத்தில் இந்தியர் யாராவது இறந்தால் உடனடியாக இந்திய துணை தூதரகத்திற்கு தகவல் தெரிவிப்பதன் மூலம் இறந்தவர்களின் உடலை பெறுவதில் ஏற்படும் காலதாமதத்தை குறைக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. துணை தூதரகம் இன்று ஊடகங்களுக்கு அளித்துள்ள செய்தியில், கொரோனா சூழ்நிலை காரணமாக முதலாளிகள், ஸ்பான்சர்கள் மற்றும் குடும்பங்கள் தங்களுக்கு வேண்டியவர்களுடைய இறந்த உடலை பிண அறைகளிலிருந்து பெறுவதில் காலதாமதம் ஏற்படுவதை பார்க்க முடிகிறது. துணை தூதரகத்திற்கு அளிக்கப்பட்டுள்ள அமீரக அரசு அறிவுரைகளின்படி, பிண அறைகளில் இருக்கும் உடல்கள் உடனடியாக சம்பந்தப்பட்டவர்களால் உரிமை கோரப்பட்டு சடலங்கள் நல்லடக்கம் அல்லது தாயகத்திற்கு எடுத்து செல்லப்பட வேண்டும். அவ்வாறு உடனடியாக உரிமை கோரப்படாத சடலங்களை அமீரகத்தில் அரசை நல்லடக்கம் செய்ய அமீரக சட்டத்தில் இடமுண்டு என குறிப்பிட்டுள்ளது. இறப்பு குறித்த செய்தியானது இறந்தவருடைய முதலாளிகள், ஸ்பான்சர்கள், நெருங்கிய உறவினர்கள் அல்லது குடும்பங்களுக்கு உடனடியாக தெரிவிக்கப்படும். முதலாளிகள் மற்றும் ஸ்பான்சர்கள் இது தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய கடமைகளை நிறைவேற்ற தேவையில்லாமல் காலம் தாழ்த்துகிறார்கள். இறப்பு குறித்த தகவலை கூட துணை தூதரகத்திற்கு அவர்கள் தெரிவிப்பதில்லை. இந்த கொரோனா காலத்தில் பிணவரைகள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு இதனால் பணி சுமை அதிகரித்துள்ளதாக துணை தூதரகம் தெரிவித்துள்ளது. முதலாளிகள் மற்றும் ஸ்பான்சர்கள் தங்களுக்கு கீழ் பணிபுரியும் இந்தியர் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள அவசர உதவி எண்ணிற்கு அழைத்து தகவல் அளிக்க வேண்டும். மேலும் இறந்தவருடைய குடும்ப உறுப்பினர்களின் ஒப்புதலுடன் இறுதி சடங்கை அமீரகத்திலோ அல்லது இந்தியாவிலோ நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். இறப்பு குறித்த தகவலை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள மின்னஞ்சல் முகவரிக்கும் அனுப்பலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்களது குடும்ப உறுப்பினரோ நெருங்கிய நண்பரோ இறந்தால் சம்பந்தப்பட்ட குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் உடனடியாக துணை தூதரகத்திற்கு தகவல் அளிப்பதுடன் இறுதி சடங்கு குறித்த சம்பிரதாயங்களை மேற்கொள்ள அங்கீகாரமும் அளிக்க வேண்டும். கொரோனா காரணமாக எதிர்பாராத விதமாக யாராவது இறந்தால் அமீரகத்திலேயே நல்லடக்கம் செய்ய வேண்டும் என அமீரக அரசு அறிவித்திருக்கிறது. இத்தகைய நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்வதே இறந்தவருடைய ஆன்மாவிற்கு நாம் செலுத்தும் இறுதி வணக்கமாகும் என துணை தூதரகம் அளித்துள்ள செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் தமிழ் நியூஸ் சேனலோட முக்கிய செய்திகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை.